ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் மதுரையில் இருக்க பார்பக்யூ நேஷனுக்கு வந்திருக்கேன். நானும் எங்கள் அம்மாவும் வந்திருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு பார்பக்யூ நேஷன்னா என்னன்னே தெரியாது, பிபிக்குனா என்னன்னே தெரியாது, ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்காங்க. ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஹோட்டலில் வந்து நம்ம மெனுவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு பெஞ்சில் இருக்கிறத அதை எடுத்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. என்ன செய்யறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்டாஃப் வந்து அதை எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. அவர் வந்தவனையும் கண்டிப்பாக ஆச்சரியம் தான் வரும். பாருங்க என்ன செய்யறதுனே தெரியாம இருக்காங்க, கொண்டாந்து வைக்கிறாங்க. பாருங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அவங்களோட ரியாக்ஷனை பாருங்களேன். எதுக்கு இதை வைக்கிறாங்கன்னு கூட தெரியல அவங்களுக்கு. பாவம், அவங்க நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிபிக்குனா என்ன, ரெண்டு பேரும் வெஜிடேரியன் தான். ஸோ வெஜிடேரியன் பிபிக்கு தான் ட்ரை பண்ண போறோம். இது கே நகர்ல மிலனம் மால் டாப்ல இருக்கு. ஸோ நம்ம பார்பிக்யூவை ட்ரை பண்ணுவோமா? பிபிக்யூவோட மெனு இதுதான், ஃப்ரெஷ் அண்ட் சில்ஸ் சிக்னேச்சர் மக்டெல்ஸ் 199 ரூபீஸ். இதெல்லாம் பிபிக்யூ ப்ரைஸை தாண்டி தனியாக பே பண்ணணும். ஃபிஸி ஃப்ரெஷர்ஸ் மொஜிட்டோ வாங்குவோம், விர்ஜின் மொஜிட்டோ ரெண்டு வாங்கலாம் நம்ம இது ட்ரை பண்ணிட்டு. ஓகே, ஷேக்ஸ் 179 அப்பா. வெஞ்சர்ஸ் இது என்னன்னு தெரில. 3 at 299. ஓகே, இப்போ நம்ம பிபிக்கு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் பைனாப்பிள் வச்சுட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் டொமேட்டோவோட ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரில, பார்க்கணும். இது வந்து பன்னீர், அது சைடில் இருக்கிறது மஷ்ரூம்ஸ். வெஜிடேரியனால் பூரா பைனாப்பிள், பன்னீர், மஷ்ரூம் அவ்வளோதான் இருக்கும். நான்வெஜ்ஜுக்கு தான் மேபி நிறைய வெரைட்டி இருக்கும் போல. இவங்க பாருங்கள், அந்த பிபிக்கு வந்து மாற்றி வச்சுட்டாங்க, பூராவே எங்கள் அம்மா சைடு வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா கன்ஃபியூஷனில் இருக்காங்க, என்னடா இது, இது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. என்ன செய்யறதுனே தெரில. ஃபஸ்ட்டு பேபி கார்ன் வைப்பாங்க, எப்பயுமே பேபி கார்ன். அப்புறமா ஒரு பொட்டேட்டோ சாஸ் மாதிரி வச்சு, அது போக காலிஃப்ளவர் கிரேவி இந்த டைம் ஸ்பெஷலாக வச்சுருந்தாங்க. எனக்கு காலிஃப்ளவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. பொட்டேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் சூடு இல்லாமல் இருந்தது, மேபி நைட்டுனால. எங்கள் அம்மாவுக்கு இது புரியவே இல்லை, இதெல்லாம் சுத்தணும் அடிக்கடி, அப்போ தான் அது வந்து கருகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு ஃபோர்க் யூஸ் பண்ணவும் பிடிக்கலை. ஏன்டா இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு வந்தேன்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் அவங்க பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க, இதெல்லாம் லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் என்ன சொல்ல, எனக்கு பைனாப்பிள் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததுனால பிடிச்சிருந்துச்சு பைனாப்பிள். அப்புறமா எங்கள் அம்மாவுக்கு ஃபோர்க் யூஸ் பண்ண பிடிக்கல, நான் கையிலே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கையிலே. எங்கள் அம்மா ஒரு நார்மல் ஹோட்டல் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, தோசை இட்லிலாம் வைப்பாங்க அப்படின்னு. இங்கே கொண்டாந்து ஒரு கிரில் மாதிரி ஒன்று வச்சவங்களையும் பயந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து வெஜ் பீட்ஸா கொண்டு வந்தாங்க. நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க, நான் வந்து எனக்கு காலிஃப்ளவர் வேணும்னு சொல்லியிருக்கேன், எனக்கு காலிஃப்ளவர் ரொம்ப பிடிச்சனால அது வேணும்னு சொல்லியிருக்கேன். அவங்க அதை கொண்டு வர போயிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து பீட்ஸா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹாப்பி தான். நெக்ஸ்ட் நான் வந்து அது வரையும் இந்த பேபி கார்ன், சாசேஜ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க, வந்துட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேட்கணும், அப்போதான் நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறாங்க, எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம். நெக்ஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லாயிருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கு. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். மேபி பிபிக்யூவில் மினிமம் ஒரு 100 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூரா நான்வெஜ்ஜாக இருக்குது. இந்த சைடு இந்த அப்பளத்துக்கு அந்த சைடு பூரா வெஜிடேரியன். அம்மா ஒரு அப்பளம் எடுத்துக்கிறேன்னாங்க. ஓகே, பூரா வெஜிடேரியன். அதில் நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ண போகிறோம். ஒன்றுன்னா பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நூடுல்ஸ் இருக்குது, ரைஸ் இருக்குது, வெஜ் தம் பிரியாணி இருக்குது. இது என்னன்னு தெரியல, ஏதோ சாஸ் மாதிரி இருக்குது, டொமேட்டோ சாஸ்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பிளெயின் தம் ரைஸு, பிளெயின் வெஜ் பிரியாணி, தம் பிரியாணி சொல்கிறாங்க. அப்புறமா தாலு, பன்னீர் எல்லாம் எடுத்துட்டேன். பாருங்கள் ஆவி பறக்குது, சாப்பிட்றதுக்கு இந்த டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது. நான் கேரளா போயிருக்கும் போது சிமிலர் ஃபுட்டு சாப்பிட்டேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சிருச்சு. இப்போ இதை எப்போ கூட்டு போவேன்றாங்க அடுத்து. நல்லா. நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து கேசர் பிரணி அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அது நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டோம், அது நல்லா இருந்தது, ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்தது. அடுத்து நான் வந்து ஒரு வெண்ணிலா ஸ்கூப்பிங்கும் ஒரு ஸ்ட்ராபெரி ஸ்கூப்பிங்கும் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டேன் கேசர் பிரணி சாப்பிட்டதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு நமக்கு விர்ஜின் மொஜிட்டோ வந்துருச்சு.
இது வந்து சவனப்பு தான் மோஸ்ட்லி கலந்துருப்பாங்க, அந்த சுருன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது வந்து கம்மியா இருக்கு. பட் இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, நல்லா இருக்கு, எனக்கு இதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டோம், நம்ம 100 டிஷ் வந்து நம்ம ட்ரையே பண்ணலங்க. என்ன சொல்ல, எங்க அம்மா ஃபுல் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க, அதனால ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன் நான். வாட்டர்மெலான் ஒன்று, பைனாப்பிள் ஒன்று வச்சுருந்தாங்க, அப்புறம் அது கிரேப்ஸ் கிடையாது, அது ஏதோ ரசகுல்லா மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது, பிளாக் கரான்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதான் நினைக்கிறேன், உருண்டையாக இருந்தது. அதையும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம், நல்லா இருக்கு, எனக்கு அது பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு நான் பில் பண்ண சொல்லிட்டேன், எங்கள் அம்மாவுக்கு பில்லை பார்த்தோன்னே ஒரு பயம், என்னடா 2000 ரூபா பில் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. 1900 சம்திங், பட்டு இட் இஸ் ஒர்த்துங்க. சாப்பிட்டு கிளம்புறோம், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல், அப்போ தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ்லாம் வரும். பை, பார்க்கலாம்.